அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அணியிலிருந்து எங்களுடைய யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றிகள். மிகப்பெரிய குரலை எங்களுடைய மக்கள் உயர்த்தியிருக்கிறார்கள்ன்றது இந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து தெரிகிறது. குறிப்பாக இந்த எங்களுடைய கட்சிக்கு கிடைச்ச வாக்காக இருக்கட்டும், அதாவது அடிக்கடி சொல்லுவார்கள் இது தேசிய கட்சி என்று, தேசிய கட்சிக்கு கிடைத்த அதிகூடிய வாக்கு முதல். இரண்டாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வரலாற்றிலேயே முதல் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பதவி யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கிறது. இதுக்கு முதல் இருந்த குமார சூரியர் ஐயா தேசிய பட்டியலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதற்கு முதல் அல்ஃபிரட் துரியப்பா ஐயா அவர்களும் வேறு ஒரு கட்சியில் கேட்டு அதற்கு பிறகு சுதந்திர கட்சியில் வந்தார். அந்த அடிப்படையில் சுதந்திர கட்சிக்கு வரலாற்றில் முதல் முதல் ஆசனம் கிடைத்திருக்கிறது. அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் உடுப்பட்டி தொகுதியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நாங்கள் வென்றிருக்கிறோம். அதிகூடிய விருப்பு வாக்கும் எங்களுக்கு தான் வந்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறது இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில். இது சொல்லுகின்ற செய்தி இன்றைக்கு தேசிய கட்சியோ தமிழ் தேசிய கட்சியோ அல்ல இலங்கையில் இருக்க தேசிய கட்சிகளோ இன்றைக்கு இந்த கட்சின்றதுக்கு அப்பால் பட்டு மக்கள் பார்க்கிறார்கள் தங்களுக்கு உண்மையாக நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்கிறார்கள், அதாவது என்ன செய்திருக்கிறார்கள் என்ற சான்றிதழை பார்க்கிறார்கள், என்ன செய்ய போறார்கள் அடுத்த 5 வருஷத்துக்குன்றதை பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதை சரியாக பார்த்தபடியா தான் எங்களுக்கான தெரிவுகளை சரியாக செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் எப்போதுமே நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மக்களிடம் பிரதித்துவப்படுத்தினதே இல்லை, மக்களை தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரதித்துவப்படுத்திருக்கிறேன். அதனால இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஆதரவு என்று சொல்வதை விட இன்றைக்கு நாங்கள் செய்த வேலை திட்டத்துக்கும் நாங்கள் செய்ய போகின்ற வேலை திட்டத்துக்கும் மக்கள் கொடுத்த குரலாக நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த, அதாவது இன்றைக்கு தமிழ் தேசிய நீரோட்டம் இன்றைக்கு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அதிகப்படியான மக்கள் விருப்பு வாக்களுடன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி என்னென்றால், இன்றைக்கு உரிமை நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும், ஆனால் உரிமையுடன் சேர்ந்து எங்களுடைய மாவட்டங்களும் முன்னோக்கி போக வேண்டும், எங்களுடைய மக்களும் வாழ வேண்டும், இன்றைக்கு வாழ்வதற்கான ஒரு பயணத்தை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் இந்த செய்தி எனக்கு மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சியினர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த யாழ் கிளிநொச்சி மாவட்ட மக்களை வாழ வைத்து அவர்களை முன்னேற்றி அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதுகளை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு இந்த நீண்ட காலமாக இருக்கிற இந்த அபிவிருத்தி இடைவெளியை நிரப்பி எங்களுடைய மக்களுடைய உரிமையையும் அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கான தேவையை தான் மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் இதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக என்னுடன் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இதில்
மறக்க முடியாதவர். அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை எங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சேர்க்கணும். தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு இந்த வேலை திட்டத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த மக்கள் முன்னேறும் வரை மக்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் வரையும் இந்த யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டங்கள் இழந்த தகுதிகளையும் இழந்த அபிவிருத்தி இடைவெளியையும் மீளவும் நிரப்பி எங்களுடைய மக்களுடைய உரிமை அனைத்து வேலை திட்டங்களுக்கு நாங்கள் மக்களுக்கு சொன்ன அனைத்து வேலை திட்டத்தை நிறைவாக்கும் வரைக்கும் எங்களுடையவர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார்கள்ன்றத நாங்கள் இந்த நேரம் சொல்ல முடியும். அதே நேரம் இன்றைக்கு ஏழு ஆசனங்கள் தான் பாராளுமன்றத்தில் தெரிவாகி இருக்கிறது. யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டது 330 வேட்பாளர்கள், இன்னும் 323 வேட்பாளர்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு அவர்களும் ஒரு சரியான ஒரு போட்டியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வைத்தபடியாதான் இன்றைக்கு மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றது. மத்திய மக்களுக்கு தெளிவான கருத்துக்கள் போய் சேர்ந்தது. அந்த அடிப்படையில் அவர்களும் இன்றைக்கு மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே தேர்தலுக்கு வந்தார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் வேலை அரசியலுக்கு வந்தவர்கள் நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அரசியலூடாக வெற்றி பெறாவிட்டாலும் இன்றைக்கு நிச்சயமாக மக்களுடைய மனசில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இருந்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தங்களால் முடிந்த வகையில் செய்ய வேண்டும். நானும் அவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு இந்த வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்னென்றால் இன்றைக்கு இந்த இன்கேன வியால் என்ற வேலை திட்டம் நான் தனியாக செயல்படுத்த முடியாது. இன்றைக்கு அனைத்து மக்கள் வாக்காளர்கள் இன்றைக்கு வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டுதான் செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களையும் நான் இணைத்துக் கொண்டு செயல்படுத்திருக்கிறேன். அதே நேரம் இன்றைக்கு போட்டியிட்டு வெண்ட நான் மற்றும் இன்றைக்கு இருக்கிற ஆறு மீதி இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி.